ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்னைக்கு பொரியை வச்சு ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரம் ரெசிபியும் தாங்க செய்ய போறோம். அதுக்கு இந்த கப்பால 4 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 6 டேபிள்ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அதே மிக்சி ஜாரில் நான் கொஞ்சம் பொரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 6 பாதாம், 10 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. மீதி இருக்க பொரியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற பவுடரை கரைச்சி வச்சுக்கிற சர்க்கரை தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நெய் தடவி வச்சுருக்க தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா பரவலாக தட்டி விடலாம். இப்போ நல்லா தட்டி விட்டாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாக இருக்குங்க. இப்போ கத்தியெல்லாம் நல்லா கீறி விட்டுடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். பர்ஃபி மாதிரி இருக்குது பாருங்கள். பொரிய வச்சு இந்த ஸ்வீட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டான இந்த பொரி பர்ஃபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிய வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு. அடுத்து பொரிய வச்சு ஒரு காரம் செய்யலாம். அதுக்கு வாணலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது லேசாக வறுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரி கலர் மாறி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பவுலில் போட்டுக்கலாங்க. ஈவினிங் டைமில் நல்லா மொறு மொறுன்னு காரசாரமாக இந்த மசாலா பொரியை சாப்பிட்லாம். இந்த மசாலா பொரியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.